காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 91 அந்தன குல அவதாரம். கிருஷ்ணர் அநேக விதமான காரியங்கள் செய்ததில் துஷ்ட சிக்ஷணமும் நிறைய செய்தார். ராமரும் மனுஷர்களுக்கு எக்ஸாம்பிளாகவே வாழ்க்கை நடத்தியதோடு கூட நிறைய துஷ்ட சிக்ஷணமும் பண்ணினார். மத்ஸ்யத்திலிருந்து மற்ற அவதாரங்களெல்லாம் முக்கியமாக பண்ணியதும் துஷ்ட சிக்ஷணம்தான். தன் ராஜ்யத்தில் துஷ்டர்களின் ஆட்சி ஏற்படாமல் ஒரு ராஜா சத்ரு சம்ஹாரம் செய்கிற மாதிரியே த்ரிலோக ராஜாவாக இருக்கும் பரிபாலன மூர்த்தியான விஷ்ணு இந்த அவதாரங்களில் செய்திருக்கிறார். அதாவது க்ஷத்ரிய காரியத்தை செய்திருக்கிறார். இதை வெளிப்பட தெரிவிப்பது போல கடைசியான ராம பலராம கிருஷ்ண அவதாரங்கள் மூன்றிலும் க்ஷத்ரியராகவே அவதாரம் செய்தார். இப்போது கலியிலே துஷ்ட சிக்ஷணமே முடியாது, உபதேசம்தான் செய்வது என்பதாக அவதாரம் ஏற்படவிருந்தபோது அதற்கு பொருத்தமாக சாத்வீக குணத்தோடு ஆச்சாரியனாக இருந்து கொண்டு உபதேசிப்பதற்கே ஏற்பட்ட பிராமண ஜாதியில் அவதரிப்பதுதான் யுக்தமாய் இருக்கும் என்று திவ்ய சங்கல்பமாயிற்று. கிருஷ்ணர் கொடுத்த வாக்குறுதிப்படிதான் ஆச்சாரியால் அவதரித்தது என்றாலும் அந்த அவதாரத்துக்கும் இதற்கும் வித்தியாசமாக பல பார்த்ததில் இதுவும் ஒன்று. அதிலே க்ஷத்ரிய தர்மத்தை முக்கியமாக பண்ணி காட்டியது. இதிலே பிராமண தர்மம் ஒன்றை மட்டுமே பண்ணி காட்டியது. ஜனங்களில் அத்தனை லெவல்களில் இருக்கிறவர்களையும் அவரவருக்கு பிடித்த மாதிரி செய்து காட்டி ஆகர்ஷித்தவர் கிருஷ்ண பரமாத்மா. ஒரு திருடனாகட்டும், ஒரு காமுகனாகட்டும், ஒன்றும் தெரியாத இடைப்பசங்களாகட்டும், அவர்கள் ஒவ்வொருத்தரும் கூட அட இவன் நம்மை சேர்ந்தவன்டா என்று நினைத்து வந்து ஒட்டி கொள்ளும்படியாக நவநீத சௌரியம், அதாவது வெண்ணெய் திருடல், ராசக்ரீடை, மாடு மேய்ப்பது எல்லாமும் பண்ணினார். ஞானாச்சாரிய சந்நியாசியாக எடுக்கும் அவதாரத்தில் அந்த மாதிரியெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியுமா? இந்த வித்தியாசங்களோடு அதிலே க்ஷத்ரிய தர்மம், இதிலே பிராமண தர்மம் என்று அனுசரித்து காட்டியதும் சேர்கிறது. ஒரே தர்ம சம்ஸ்தாபனமே உத்தேசமானாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அவதாரத்துக்கு அவதாரம் எப்படி ஒரே அடியாக வித்தியாசமாய் இருக்கிறது என்பதற்காக சொல்ல வந்தேன். கிருஷ்ணாவதாரத்தை திரும்ப திரும்ப குறிப்பிட்டு அவர் சொன்ன கீதையையும் திரும்ப திரும்ப கோட் பண்ணி அதோடு ஆச்சாரியாள் ஆச்சாரியாள் என்று முடிச்சு போட்டால் ஒரு கேள்வி வரலாம். ஆச்சாரியாள் பரமசிவ அவதாரம் என்று தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவின் அவதாரம். அப்படி இருக்க அவர் அந்த மாதிரி பண்ணினார், இவர் இந்த மாதிரி பண்ணினார், ஆனாலும் அவர் கீதையில் சொன்ன வாக்குப்படிதான் இவர் அவதரித்ததே. கால சூழ்நிலை மாறுபட்டதால், அவதார வாழ்க்கை முறை மாறுபட்டாலும் கீதையில் சொன்ன அதே தர்ம சம்ஸ்தாபன நோக்கத்தை தான் பூர்த்தி பண்ணினார் என்றால் எப்படி? அப்பா, சிவன் விஷ்ணு என்று முழுக்கவும் பேதப்பட்டு இரண்டு பேர் இல்லை, ஒரே பரமாத்மா போட்டுக்கொண்டுள்ள இரண்டு ரூப பேதங்கள்தான் அவர்கள். பிரச்சன்னோத்திர ரத்னமாலிகாவை முடிக்கிற இடத்தில் ஆச்சாரியால் ஒரு கேள்வி கேட்கிறார். கச்ச பகவான், பகவான் என்பது யார்? மகேஷ சங்கர நாராயணாத்மைக என்று பதில் கொடுக்கிறார். வேதாந்தத்தில் ஈஸ்வரன் என்றும் ஈசன் என்றும் சொன்னால் சிவன் என்று அர்த்தமில்லை. ஜெகத் விவகாரத்தையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் மகாசக்தியான சகுண பிரம்மத்தை தான் ஈஸ்வரன் என்று அங்கே சொல்வது. மகேஷ என்னும்போது மகிமை வாய்ந்த ஈசனான அந்த சகுண பிரம்மம்தான் பகவான் என்று ஆச்சாரியால் பதில் கொடுத்து விடுகிறார். உடனே அடுத்த கேள்விக்கு போய்விடவில்லை. முக்கியமாக நம் மதத்தில் சைவர் வைஷ்ணவர் என்று இரண்டு பிரிவு இருப்பதால் மகேசன் என்றால் அதோடு விடமாட்டார்கள். பகவான் யார் என்று கேட்ட மாதிரியே மகேசன் என்றால் யார், சிவனா விஷ்ணுவா என்று கேட்பார்கள் என்று ஆச்சாரியால் நினைத்து அதற்கும் பதிலை சேர்த்து சொல்லிவிட்டார். மகேஷ சங்கர நாராயணாத்மைக, சங்கர நாராயண ஆத்மா ஏக, சங்கரன் நாராயணன் இருவருக்கும் ஆத்மாவாக இருக்கப்பட்ட ஏகவஸ்து, அல்லது சங்கரன் நாராயணன் இருவராகவும் உள்ள ஆத்மா என்ற ஏகவஸ்து, அதுதான் பகவான், அதுதான் மகேசன். இருக்கிற அத்தனையும் ஒரே ஆத்மா அல்லது பிரம்மம்தான். அதுவே சிவன், அதுவே விஷ்ணு, அதுவே எல்லாமாய் எல்லாருமாய் நாமாகவும் கூட இருக்கும்போது இந்த இரண்டு பேரை குறிப்பாக ஏன் அப்படி சொன்னார்? அதுதான் நம் எல்லோருமாகவும் கூட இருப்பது என்பது வாஸ்தவந்தானப்பா. ஆனால் நம்மில் ஒருத்தருக்கொருத்தர் நாமேதான் மற்றவரும் என்று தெரிகிறதா? தெரிந்தால் இத்தனை போட்டி, அசூயை, துவேஷம் இருக்குமா? நாம் ஆத்மாதான் என்பதாவது நமக்கு தெரிகிறதா? ஈஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் இப்படி இல்லை,
அவர்களுக்கு தாங்கள் ஆத்மாவான பிரம்மம்தான் என்று நன்றாக தெரியும். அதோடு ஈஸ்வரனுக்கு தானே மகாவிஷ்ணு என்று தெரியும். மகாவிஷ்ணுவுக்கும் தானே ஈஸ்வரன், அதாவது சிவன் என்று தெரியும். லோக நாடக தர்பாரில் ஒரே பரமாத்மா பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றும் ஒரு இலாக்காவை நிர்வகித்து விளையாடும் போது மாயா பிரபஞ்சத்தை நடத்தி வைத்து பிரவர்த்தி தர்மத்தை பரிபாலிக்கும் சக்கரவர்த்தியாக மகாவிஷ்ணுவும், பிரபஞ்சத்திலிருந்து விடுவித்து மோட்சத்தை அருளும் நிவர்த்தி தர்மமூர்த்தியாக பரமசிவனும் பொதுவில் இருப்பார்கள். சிவன் மோட்சம் தருவதில் இரண்டு வகை. ஒன்று, தகுதி பார்க்காமல் சகலருக்கும் சம்சார விடுதலை தருவது. பிரளயத்தில் அப்படித்தான், எல்லா ஜீவர்களுக்கும் ரெஸ்ட். ஆனால் இது சாஸ்வதமில்லை. மறு சிருஷ்டியில் அவர்கள் திரும்பவும் சம்சாரத்தில் பிறக்கத்தான் வேண்டும். இன்னொரு வகைதான் சாஸ்வத மோட்சம். தகுதி பெற்றவர்களுக்கு மாத்திரம் ஞானத்தை அளித்து சம்சாரத்திலிருந்து விடுவிப்பது. இதுதான் என்றைக்கும் சாஸ்வதமாய் இருக்கிற மோட்சம். பரமசிவன் இந்த இரண்டு வித மோட்சங்களையும் இரண்டு விதமான கோலங்களில் அருளுகிறார். தகுதியில்லாதவர்களுக்கு ஒரு பிரளயத்திற்கும் மறு சிருஷ்டிக்கும் இடையில் உள்ள அவ்வளவு நீண்ட காலம் சம்சார நீக்கம் தருவது கூட கர்ம நியதிக்கும் நீதிக்கும் பொருந்தாத ஓவர் கருணைதான் என்பதால் அதை கொஞ்சம் ஈடுகட்டுவதற்காக அப்போது ஜீவர்களை பயமுறுத்துகிற மாதிரி ருத்ரன் என்ற பெயரில் சம்ஹாரமூர்த்தியாகி பிரளயம் என்று கோரமாக காட்டுகிறார். தகுதியுள்ளவர்களுக்கு பரமசாந்தமாக ஞான அனுகிரகம் செய்து நித்திய மோட்சத்தில் சேர்க்கும்போது தட்சிணாமூர்த்தியாக சாந்தமான சௌமிய ரூபத்தில் இருக்கிறார். பொதுவிலே இப்படி மகாவிஷ்ணு மாயாலோக நிர்வாகம், பரமேஸ்வரன் ஞான மோட்ச பிரதானம் என்று தோன்றும்படி இருந்தாலும் பரமாத்மாவின் லீலையே யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதில் தானே இருக்கிறது. அதனால் இரண்டும் ஒரே பரமாத்மா என்று காட்டும்படியாக அவ்வப்போது இந்த இரண்டு பேர்களும் தங்கள் இலாக்காக்களை கொஞ்சம் பரஸ்பர பரிவர்த்தனையும் பண்ணிக்கொள்வார்கள். தங்களுடைய ஒற்றுமையை இப்படி விளையாடி காட்டுவார்கள். எல்லா அவதாரங்களிலுமே மகாவிஷ்ணு துஷ்ட சம்ஹாரம் பண்ணினார், அவர் கையால் சம்ஹாரமானவர்கள் மோட்சத்திற்கே போனார்கள் என்னும்போது அவர் பரமேஸ்வரனின் ருத்ர காரியத்தை தானே பண்ணியிருக்கிறார். வேதம் சிவபரமாக சூக்தங்களையும் யஜ்ஞங்களையும் கொடுத்திருக்கிறது, விஷ்ணு பரமாகவும் அதே மாதிரி கொடுத்திருக்கிறது. இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அடைமொழிகளைத்தான் கொடுத்து வேதமே இல்லை என்று காட்டுகிறது. ஸ்மிருதிகளிலும் அப்படித்தான். புராணங்களை பார்க்கும்போதுதான் சைவமான புராணங்கள் வைஷ்ணவமான புராணங்கள் என்று இருப்பதில் பேதப்படுத்தி இதுதான் ஒசத்தி, இல்லை இன்னொன்று தான் ஒசத்தி என்று காட்டுவதாக தோன்றும். ஆனாலும் ஆதார சாஸ்திரங்கள் என்று அத்தாரிட்டி பார்த்தோமானால் முதலில் வேதம், அப்புறம் ஸ்மிருதி, அப்புறம்தான் புராணம் என்று வரும். அது மட்டும் இல்லாமல் புராணங்களையே கூட ஆழ்ந்து பார்த்தால் ஒவ்வொன்றிலும் சில இடத்திலாவது பேதமே கிடையாது, இரண்டும் ஒன்றுதான் என்ற அபிப்பிராயம் தத்துவ உபதேசமாக மட்டுமின்றி நன்றாக மனசில் தைக்கிற மாதிரி கதாரூபமாகவே கூட விளக்கப்பட்டிருக்கும். அவரவர் மனசுக்கு ஏற்றபடி இஷ்ட தெய்வமாக வரித்த மூர்த்தி ஒன்றிடமே சித்தம் சிதறாமல் ஒருமுகப்பட வேண்டும் என்ற ஒசத்தி தாழ்த்தி சொல்லியிருப்பதெல்லாம் என்று புரியும். ஆகையால் சிவவிஷ்ணுக்களை ஒரேயடியாக பேதப்படுத்தி நினைப்பது ரொம்ப தப்பு. பூர்ண வைதிகமாக ஆச்சாரியால் மறுபடி ஸ்தாபித்த ஸ்மார்த்த சம்பிரதாயஸ்தர்களுக்கு சிவ விஷ்ணு பேதம் இருக்கவே கூடாது என்றுதான் அவர் வைத்திருக்கிறார். ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் காட்டுகிற அபேதத்தையே அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறார். கிருஷ்ணராக வந்தபோது அப்படித்தான், தாம் வேறில்லை, ஈஸ்வரன் வேறில்லை என்று அவர் ப்ரூவ் பண்ணி காட்டினார். மகாவிஷ்ணுவின் அவதாரமானாலும் பரமேஸ்வரனுக்குரியதாக கருதப்படும் சம்ஹாரம் ஞானோபதேசம் இரண்டையும் நன்றாக செய்து காட்டினார். எல்லா அவதாரங்களிலுமே சம்ஹாரமூர்த்தியாக இருக்கிறார் என்றாலும் இங்கே அந்த ஆஸ்பெக்டை நன்றாகவே அண்டர்லைன் பண்ணி காட்டினார். அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்கும்போது திவ்யம் ததாமி தே சக்ஷு பச்யமே யோகம் ஐஸ்வரம், உனக்கு தெய்வீகமான பார்வை கொடுக்கிறேன், அதை கொண்டு ஈஸ்வரனுக்குரியதான யோக சக்தியை என்னிடத்தில் பார் என்கிறார். இங்கே ஈஸ்வரன் என்னும்போது வேதாந்தம் சொல்லும் சகுண பிரம்மத்தை சொன்னாரா, அல்லது விவகாரத்தில் பரமசிவனையே ஈஸ்வரன் என்று சொல்லும் அர்த்தத்தில் சொன்னாரா? வெகு காலமாக உலக வழக்கம் பரமசிவனையே ஈஸ்வரன் என்று சொல்வதாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. அமரகோசத்திலேயே சிவனுடைய பெயர்களை சொல்லும் போதுதான் ஈஸ்வர சர்வ ஈசான என்று இருக்கிறது. காளிதாசனுடைய வாக்கு உத்தமமான விவகாரம். அவர் ரகுவம்சத்தில்
ஹரிர் யதைக புருஷோத்தம ஸ்மிருதக மகேஸ்வரஸ் த்ரியம்பக ஏவ நாபரக. எப்படி விஷ்ணு ஒருத்தரே புருஷோத்தமன் என்றும் திரிநேத்திரனான சிவன் ஒருத்தரே மகேஸ்வரன் என்றும் கருதப்படுகிறார்களோ அப்படி என்று ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு போகிறார். பரமசிவனை புருஷோத்தமன் என்று சொல்லும் வழக்கமே கிடையாது. புருஷ உத்தமன்தான் பெரும் ஆள் பெருமாள் என்று ஆனது. பெருமாள் கோயில் என்றால் விஷ்ணு ஆலயம்தானே, சிவனுடையதில்லையே. அப்படியே ஈஸ்வரன் கோயில் என்றால் இப்படி அமரகோசம் மகாகவியின் வாக்கு லோக விவகாரம் மூன்றிலும் ஈஸ்வர சப்தத்தால் குறிக்கப்படும் சிவனை கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரா அல்லது வேதாந்த பரிபாஷைப்படி சகுண பிரம்மத்தை சொன்னாரா என்று கேட்டால் இந்த இடத்திலே சிவனை சொன்னதாகத்தான் அடுத்தாற்போல் நடப்பதிலிருந்து தெரிகிறது. அடுத்தாற்போல் என்ன நடக்கிறது? பகவான் விஸ்வரூபம் காட்டுகிறார். ஆனால் மாயா மோகனனான ஜெகத் பரிபாலனம் பண்ணி விளையாடும் மகாவிஷ்ணுவாகவா அந்த விஸ்வரூபத்தில் அவர் தம்மை காட்டினார்? இல்லை, பிரளய கால ருத்னராகத்தான் காட்டினார். அவரே காலோ அஸ்மி லோக க்ஷய கிருத் பிரவருத்தக, உலகை அழிக்கும் மகாபலம் கொண்ட காலனாக இருக்கிறேன் என்கிறார். காலகாலனான பரமசிவனுக்கே மகாகாலன் என்று பெயர். உஜ்ஜயினியில் அந்த பெயரில்தான் ஜோதிர்லிங்கமாய் இருக்கிறார். பரம லாவண்ய மூர்த்தியாக வேணுகானம் பண்ணுபவனை இந்த உக்ர ரூபத்தில் பார்க்கவே அர்ஜுனனுக்கு குலை நடுங்குகிறது. சம்ஹாரமூர்த்தியாக ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக விஸ்வரூப தரிசனம் தந்தால் அர்ஜுனன் ஐயோ அப்பா என்று அலறி புடைத்து கொண்டு இந்த உன்னுடைய உக்ர ரூபத்தை பார்த்து திரிலோகமும் நடுங்குகிறது. ததா அகம், நானும் அப்படியே. அக்னி ஜுவாலை வீசும் உன் கண்ணை பார்த்தால் காப்ராவில் என் தைரியம் போன இடம் தெரியவில்லை. உன் கோரை பல்லையும் பிரளய அக்னி வீசும் வாயையும் பார்த்தால் எனக்கு திக்கு திசையே புரியவில்லை. இங்கே போர்க்களத்தில் கூடியிருக்கிற அத்தனை ராஜாக்களும் கௌரவ சமூகமும் பீஷ்ம துரோணாதிகளும் கர்ணனும் நம் படைகள் உட்பட எல்லாரும் நீ பயங்கரமாக திறந்து கொண்டிருக்கும் வாய்க்குள் போய் அறைப்பட்டு உன் பல்லுக்கு நடுவில் சூர்ணமாக ஈசி கொண்டிருக்கிறார்களே என்று இப்படி வெலவெலத்து போய் பெரிய சம்ஹாரமூர்த்தியாகத்தான் அந்த விஸ்வரூபத்தை வர்ணிக்கிறான். பூமாதேவி துஷ்ட அரசர்களின் பாபத்தை தாங்க முடியாமல் முறையிட்டதன் பேரில்தான் கிருஷ்ணாவதாரமானது பூபாரம் தீர்ப்பதான சம்ஹார உத்தேசத்துடன் ஏற்பட்டது. வினாசாயச்ச துஷ்கிருதாம் என்று ருத்ரனின் சம்ஹார கிருத்தியம் மற்ற அவதாரங்களிலும் நடந்ததுதான் என்றாலும் கிருஷ்ணாவதாரத்திலேயே அது ஒரு நீண்ட ஆயுசு காலத்தில் ஆரம்பத்திலிருந்து ஏறக்குறைய கடைசி வரை நெடுக நடந்தது. மத்ஸ்ய வராக நரசிம்ம அவதாரங்களில் சட்டென்று ஒரு சந்தர்ப்பத்தில் ஆவிர்வாவம், ஒரு அசுரனை அல்லது அசுர கூட்டத்தை வதம் செய்வது என்பதோடு சரி. கூர்மம் அமிர்தம் கடைந்த காலத்தில் மத்தாக இருந்த மந்திரமலையை தாங்கியதோடு சரி. வாமனாவதாரம் பிரம்மச்சாரியாக சில வருஷங்கள் லோகத்திலிருந்து மகாபலிக்கு சம்ஹாரம் என்று சொல்ல முடியாத பரம அனுகிரகமாக பண்ணியே அவனிடமிருந்து பூலோக ஸ்வர்கலோகங்களை மீட்டது. பரசுராமர் ரொம்பவும் நீண்ட காலம் 21 தலைமுறை துஷ்ட ராஜாக்களை சம்ஹாரம் செய்தாலும் தனி ஆட்களைத்தான் கொன்றாரே தவிர சேனை சேனையாக வதம் செய்யவில்லை. ராமர் முதலில் பால்யத்தில் சுபாகு மாரீச்சரோடு ஒரு சின்ன ராட்சச கோஷ்டி, அப்புறம் பல வருஷத்திற்கு அப்புறம் தண்டகாரண்யத்தில் விராதன், பிறகு 14,000 கர தூஷணாதி ராட்சசர்கள், அதற்கப்புறம் மிகப்பெரிய ராவண சைன்யம் என்று 4-5 சந்தர்ப்பங்களில் தான் சம்ஹாரம் செய்தார். நடுவில் கபந்தன் வாலி மாதிரியான தனி ஆசாமிகளின் வதமும் நடந்தது. பிற்பாடு லவணாசுர வதம் சத்ருகணனால் நடந்தது. கிருஷ்ணர்தான் பிறந்தவுடன் பூதனையில் ஆரம்பித்து அப்புறம் சகடாசுரன் திருணாவர்த்தன் பகாசுரன் என்று கம்சன் வரையில் போய் ஒரு பட்டாளத்தை பால்யத்திலேயே சம்ஹரித்துவிட்டு அப்புறம் 70-80 வருஷம் ஒன்று மாற்று இன்னொன்று என்று ஜராசந்தனின் பெரிய சேனையை திரும்ப திரும்ப அழித்து காலயவனன் போன்றவர்களையும் மறைமுகமாக கொன்று அப்புறம் ருக்மிணி விவாகத்தில் மச்சினன்மார்களுடையே சண்டை போட்டு கொல்லவில்லை சண்டையிட்டார், நரகாசுரனுடன் யுத்தம், பாண்டவர்களை கருவியாக கொண்டு மிகப்பெரிய மகாபாரத யுத்தம், தாத்தாவான பிறகு கூட பேரன் அனிருத்தனை ஜெயிலில் வைத்த பாணாசுரனுடன் யுத்தம் என்று விடால் பண்ணி ருத்ரபாவத்தை நன்றாக காட்டினார். அவரே ஸ்பஷ்டமாக காலோஸ்மி லோக க்ஷத்ருத் பிரவருத்தக லோகான்
சமாஹர்த்தும் இக பிரவர்த்தக. நான் லோகத்தை அழைக்கும் பலவானான காலனாக இருக்கிறேன். லோகங்களை சம்ஹரிக்கவே இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது மிகைப்படுத்தி சொன்னதுதான். வாஸ்தவத்தில் அவர் லோகம் முழுவதையும் சம்ஹாரம் செய்துவிடவில்லை. அவதாரத்தை முடித்தபோது லக்ஷோபலக்ஷம் கௌரவ பாண்டவர்கள் செத்துப்போய் யது வம்சமும் அழிந்து போயிருந்தாலும் அப்போதும் நிறைய பிரஜைகள் பாக்கி இருக்கத்தான் செய்தார்கள். அவர்கள் மேல்தான் பரீட்சித்து ஆட்சி செலுத்தினான். ஏன் மிகையாக சொன்னாரென்றால், இவரே தேரை ஓட்டி கொண்டு வந்து அர்ஜுனனை யுத்த பூமியில் நிறுத்தியிருக்கும் போது அவன் யுத்தமா பண்ணுவதா என்று முரண்டு பண்ணுகிறான். டேய், நீ இல்லாவிட்டாலும் நானே தீர்த்து கட்டி விடுவேண்டா? அதுதான் என் சங்கல்பம். உனக்கு வெற்றி வீரன் என்று யஜஸ் சேர்க்கணுமென்றே போனால் போகிறதென்று உன்னை எனக்கு கருவியாக சூஸ் பண்ணினேன் என்று பகவான் அவனுக்கு சொல்ல வருகிறார். அது அவனுக்கு நன்றாக மனசில் தைக்கணுமானால் இப்படி மிகைப்படுத்தித்தான் சொல்லணும். ஒரு சத்காரியம் 1000 ரூபாய் வேண்டியிருக்கிறது, நாமே போட்டு பண்ணிவிடலாம். ஆனாலும் 4 பேருக்கு புண்ணியம் வரட்டுமே என்று நினைத்து ஒருத்தனிடம் போய் கேட்கிறோம். அவன் மூக்கால் அழுகிறான். அப்படி அடே, உன் சகாயம் இல்லாமல் நானே 1 லட்சம் ரூபாய் போட்டு பண்ணிவிட முடியும்டா என்று, நமக்கு வேண்டியது 1000 தான், நம்மால் முடிந்ததும் அவ்வளவுதான் என்றாலும் கூட அதை ஒரே தூக்காக 1 லட்சம் என்று தூக்கித்தானே சொல்வோம். அப்படித்தான் துஷ்ட ஜன சம்ஹாரத்திற்கு மட்டுமே வந்த பகவான் சர்வலோகத்தையுமே சம்ஹரிக்க வந்ததாக சொன்னார். அப்படி சொல்லும் போதே, இப்படி சர்வலோக சம்ஹாரம் செய்வது பிரளய கால ருத்ரனே ஆனதால் தானும் அவனும் ஒன்றுதான் என்று தெரிவித்துவிட்டார். ஒரு பரமாத்மாதான் சிவன் விஷ்ணு என்று 2 ரூபத்தில் 2 பேருக்கும் தாங்கள் பரமாத்மா என்று தெரியும். அதோடு ஈஸ்வரனுக்கு தானே விஷ்ணுவென்றும் விஷ்ணுவுக்கு தானே ஈஸ்வரன் என்றும் தெரியும். கீதையில் அப்படித்தான் யோகம் ஐஸ்வரம் என்று ஈஸ்வரனுக்குரிய தான யோகத்தை தாம் காட்டுவதாக சொல்லி சம்ஹார கிருத்தியத்தை காட்டினார். ஆனால் லோக விவகாரம் என்பதை பல தேவதைகள் அவரவருக்கென்று ஒரு பொறுப்புடன் நடத்துவது போலவே விளையாட வேண்டும். இராஜாங்க அதிகாரிகள் இன்னார் இன்ன இலாக்கா என்று காரியம் செய்வது போல தேவதைகளுக்கு ஒழுங்காக வகுத்து கொடுத்து விளையாட்டை நடத்த வேண்டும் என்பதுதான் ஏக பரமாத்மா பல ரூபம் போட்டுக்கொண்டதற்கு காரணம். இதில் மகாவிஷ்ணு ஈஸ்வரன் என்று 2 ரூபம் எடுத்துக்கொண்டு ஒன்றில் சக்கரவர்த்தியாயிருந்து லோக நிர்வாகம் செய்வது, இன்னொன்றில் யோகியாயிருந்து லோகத்திலிருந்து ஜீவர்களை விடுவிப்பது என்று விளையாட்டு பண்ணுகிறார். இது நிரந்தர விடுதலை. முன்னேயே சொன்னார் போல விடுவிப்பதில் 2 தினுசு. நிரந்தரமாக விடுவிப்பது ஒன்று, அது ஞானத்தினாலேயே நடப்பது. அதை செய்வதற்காக ஞானஸ்வரூபமான தட்சிணாமூர்த்தி யோகியாய் இருக்கிறார். இன்னொன்று தற்காலிகமாக விடுவிப்பது. சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற லாயக்கே இல்லாதவர்களுக்கும் ஐயோ பாவம் என்று தற்காலிகமாக ஓய்வு தருவது. அதுதான் பிரளயம். பிரளயம் என்ற வார்த்தையை கேட்டால் பயங்கரமாக இருந்தாலும் அதற்கு நிஜ அர்த்தம் நன்றாக பரமாத்மாவின் அமைதியில் லயித்து போவது என்பதே. பிரளயம், பிர என்றால் நன்றாக, லயம் லயிப்பது. சம்ஹாரம் என்று கோர கிருத்தியமாக தெரிவதற்கும் அர்த்தம் சிருஷ்டியில் வெளிவந்ததை ஆதியிலிருந்த அமைதி நிலைக்கே பழையபடி இழுத்து சேர்த்து வைப்பது என்பதுதான். ஆனால் இது நிரந்தரமான முக்தி இல்லை. முக்தியில் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா மறுபடி பிரிக்க முடியாமல் ஒன்றாக போய்விடும். லயிப்பது என்றாலோ லயம் கலைந்த பிறகு அடுத்த சிருஷ்டியில் சம்சாரத்துக்கு வர வேண்டியதுதான் என்று அர்த்தம். ஆனாலும் அத்தனை காலமாவது லாயக்கே இல்லாத ஜீவனுக்கும் ஈஸ்வரன் ருத்ரனாக இருந்து வாழ்க்கையின் ஓயாத சஞ்சலங்களிலிருந்து ஓய்வு தருகிறான். சித்த சுத்தியோடு கர்மாக்களை கழித்து கொண்டு ஞான மார்க்கத்தில் செல்பவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் குருவாக வந்து பரமசாந்தனாகவும் பரமஹிதமாகவும் சம்சார விடுதலை தரும்போதோ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற வெகுமதியாக நிரந்தர முக்தியாகவே தருகிறான். தகுதி இல்லாதவர்களுக்கும் தற்காலிக முக்தி தரும்போது அப்படி சாந்தமாக ஹிதமாக பண்ணலாமா? அப்போது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகலாம் என்று ஜனங்களுக்கு குளிர் விட்டு போய்விடும் அல்லவா? அதனால்தான் சாந்தஸ்வரூபியாக போய் பிரளயத்தை உண்டு பண்ணாமல் ருத்ரனாக பயங்கர ஊழி தாண்டவம் செய்து காரியத்தை முடிக்கிறான். பயமுறுத்தி கஷ்டப்படுத்தி ஆனாலும் பெரிய சாந்த நிலையில் கொண்டு போய் சேர்க்கிறான். இது இருக்கட்டும். இவர் இவருக்கு இன்ன காரியம் என்று தேவதைகளுக்கிடையே பரமாத்மா வைத்திருக்கிறான் என்றேன். ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தர் தலையிட்டால் ஒழுங்கு போய்விடும்.
ஆனாலும் எல்லா தேவதைகளும் முடிவில் ஒன்றுதான் என்ற அபேத பாவமும் உலகத்தில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்னது உன்னுது என்று கட்சி கட்டி கொண்டு ஒரே சண்டையாகத்தான் ஜனங்கள் நிற்பார்கள். அதனால் பரமாத்மாவின் ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறதென்றால், சிவன், விஷ்ணு, அம்பாள் போன்ற முக்கிய தேவதைகள் தங்களுக்குள் அபேதத்தை காட்டுவதாக எந்த பொறுப்பையும் ஏற்று எந்த டிபார்ட்மெண்ட்டையும் நடத்தலாம் என்று இருக்கிறது. சின்ன தேவதைகள் இப்படி செய்ய முடியாது. முக்கிய தேவதைகளும் ஓரொரு சமயத்தில் ஓரளவுக்குத்தான் இலாக்காக்களை மாற்றிக்கொண்டு பண்ணுவது, ஒரே அடியாக மாற்றிக்கொள்வதில்லை. கிருஷ்ணருக்கு முற்பட்ட அவதாரங்களில் சட்டென்று கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஒரு ஆவிர்பாவம் பண்ணியோ அல்லது சில வருஷமோ பல வருஷமோ பூலோகத்தில் மனுஷன் மாதிரி வாசம் பண்ணியோ தப்பு கூட்டங்களை அழித்து வேத தர்மத்தை விளங்கும்படி செய்வது என்று இருந்தது. அதாவது ஒரு ராஜா சத்ருக்களை வதம் பண்ணி தர்ம மார்க்கத்தில் ராஜ்யபாரம் செய்வது போல அவை இருந்தன. இதனால் லோக பரிபாலனத்தில் ராஜாவாக உள்ள மகாவிஷ்ணுவே அவதாரங்கள் எடுத்து க்ஷத்ரிய தர்மப்படி யுத்தம் செய்வது பரிபாலிப்பது என்று பண்ணினார். யுத்தத்தில் ஈஸ்வரனின் சம்ஹார அம்சத்தை எடுத்துக்கொண்டார். கிருஷ்ணாவதாரத்தில் நாம் பார்த்தபடி ஈஸ்வர ஸ்வபாவத்தை சம்ஹார விஷயத்தில் வெளிப்படையாகவே சொல்லி எடுத்துக்கொண்டார். அதோடு ஈஸ்வரனின் இன்னொரு காரியமான ஞானோபதேசத்தையும் அந்த அவதாரத்தின் கடைசி பாகத்தில் செய்தார். அதற்கு முற்பட்ட அவதாரங்களில் ஞானோபதேசம் இல்லை. அதை செய்ய அக்காலங்களில் இருந்த ஞானிகளும் மகான்களுமே போதுமாக இருந்தது. இவர்கள் கூட தாங்களே ஜனங்களை தேடி போய் மல்லு கொடுத்து உபதேசிக்க அதிக தேவையில்லை. அவதாரத்தினால் துஷ்ட சம்ஹாரம் ஆன பிற்பாடு ஜனங்கள் தாங்களாகவே பழையபடி தர்ம வழிகளில் போவதாகவும் மகான்களை தாங்களே அதிகமாக தேடி போய் உபதேசம் வாங்கிக் கொள்வதாகவும் இருந்து வந்தது. கிருஷ்ணாவதார காலத்தில் அசுரர்கள் மனுஷ ரூபமான அரசர்களுக்குள் நன்றாக குடிகொண்ட போது பொது ஜனங்களின் அறிவிலும் கொஞ்சம் புகுந்தனர். கலி மாதிரி ஒரே அடியாக இல்லை, கொஞ்சம்தான். ஆனாலும் கொஞ்சமாவது இப்படி ஏற்படத்தான் செய்தது. அதனால்தான் அர்ஜுனன் மாதிரியான ஒரு உத்தம புருஷன் கூட முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் தர்மாதர்ம விவேகம் கலகலத்து போய் ஸ்வதர்மத்தை மறந்து நான் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி தனக்கு சாதகமாக தப்பான கொள்கைகளுக்கு உயர்ந்த ஃபிலாசபி மாதிரி ரூபம் கொடுத்து சொன்னது. இதனாலேயே அவதாரமாக வந்தவர் ஞானோபதேசமும் பண்ண வேண்டி வந்தது. ஆனாலும் பரிபாலனத்தை கடமையாக கொண்ட ஒரு சக்கரவர்த்தி அதன் பொருட்டே துஷ்ட சிக்ஷணம் பண்ண வேண்டும் என்றிருப்பதால் மகாவிஷ்ணுவான சக்கரவர்த்தி ஈஸ்வரனின் சம்ஹார கிருத்தியத்தை மேற்கொள்வது போல ஞானோபதேசத்தையும் மேற்கொள்வதற்கு நியாயம் சொல்ல முடியாது. சக்கரவர்த்திக்கு ஞானோபதேச பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. அடியோடு கொடுக்கவில்லை என்று நினைத்துவிடக்கூடாது. ஜனங்களை வினயம் உள்ளவர்களாக, அதாவது பண்பாளர்கள் என்னும்படியாக ஆக்க வேண்டியதும் ராஜாவின் ஒரு கடமைதான். ஜனங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் காப்பதான ரக்ஷணம், அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு வசதிகள் செய்து கொடுப்பதான பரணம் என்ற இரண்டிற்கும் முந்தியே ராஜாவின் முதல் கடமையாக அவர்களுக்கு வினயாதானம் செய்ய வேண்டும், அதாவது அவர்களுக்கு நற்பண்புகளை ஊட்ட வேண்டும் என்று காளிதாசன் சொல்லியிருக்கிறார். இதில் ஞானோபதேசமும் கொஞ்சம் வந்துவிடும்தான். ஆனாலும் கூட ராஜாவே இந்த வினயாதானத்தை, அதிலும் குறிப்பாக ஞானோபதேசத்தை செய்ய வேண்டும் என்று இல்லை. சத்துக்களை, நல்ல ஆச்சாரியர்களை, ரிஷிகளை, ஞானிகளை ராஜாவானவன் நன்றாக ஆதரித்து பகுமானித்து வைத்து கொண்டு அவர்கள் மூலமே ஜனங்களில் ஆத்மஸ்ரேயசுக்கான விஷயங்களை வளர்த்து கொடுக்க வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்கள் காட்டுகின்றன. அத்தியாவசியத்தில் சக்கரவர்த்திகளும் உபதேசிக்கலாம் என்றாலும் அதை தன்னுடைய முக்கியமான நோக்கமாக அவர்கள் வைத்து கொள்ள முடியாது. புராணங்களில் அநேக ராஜாக்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் உபதேசம் செய்வதை பார்க்கிறோம். துஷ்டர்கள் கூட உபதேசிப்பார்கள், அசுர வேதாந்தம் என்றே அதை சொல்வது. ஆனாலும் க்ஷத்ரிய தர்மம், ராஜாவின் கடமை என்னவென்றால் லோகத்தில் தர்ம பரிபாலனமே தவிர லோகத்தை விட்டு போகும் ஞானத்தில் உபதேசம் அல்ல. அது பிராமண தர்மமாக வைக்கப்பட்ட காரியம். யோகிகளுக்கும் ஞானிகளுக்குமே அதில் முக்கியமாக அதிகாரம். க்ஷத்ரிய தர்மத்தை மேற்கொண்ட லோகத்தில் தர்ம சம்ஸ்தாபனம் நடக்க வேண்டியிருந்த காலத்தில் பரமாத்மா அதை லோக பரிபாலக சக்கரவர்த்தியாக இருக்கப்பட்ட மகாவிஷ்ணுவின் அவதாரங்களாலேயே நடத்தி வைத்தார். ராமர் க்ஷத்ரியராக பிறந்தார். அதே சமயம் பரமசாத்வீகராக இருந்தார். பரசுராமர் பிராமணராக பிறந்தாலும் சாத்வீகமாக இல்லாமல் க்ஷத்ரியருக்குரிய ரஜசுடனே இருந்தார்.
இருவரும் அதர்ம சக்திகளை ஒரு விதத்தில் அழித்து உலகில் தர்மம் நிற்கும்படி செய்தார்கள். வாமனர் பிராமணரானாலும் தானம் யாசகம் என்று மறைமுகமாக விளையாடி அசுரனின் தலையில் காலை வைத்து அழுத்துவதாக காட்டியே அவனுக்கு பரம அனுகிரகம் பண்ணி ஒரே விசித்திரமாக முடித்துவிட்டதால் அவரை பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருக்கிறது. மகாபலியும் மற்ற அசுரர்கள் மாதிரி இல்லாமல் அநேக உயர்ந்த குணங்களை பெற்றிருந்ததால் இந்த கதையே ஒரு மாறுதலாய் இருக்கிறது. ஆனாலும் யோசித்து பார்த்தால் அவனுக்கு அசுரர்களுக்கு உரியதான கீழ் லோகத்தில் மட்டுமே ஆதிக்கியம் என்று அவன் தலையில் பகவான் கால் வைத்து அழுத்தி அனுப்பிவிட்டதால் இங்கேயும் லோக விவஸ்தைகளை அமல் செய்யும் சத்திரிய ராஜ தர்மத்தை தான் அவர் மற்ற அவதாரங்களில் செய்தாற்போலவே செய்திருக்கிறார் என்று தெரிகிறது. மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம் என்று இம் போட்டு வாமனர், பரசுராமர், ராமர் என்பது போல் இல்லாமல் இம் போட்டு சொல்வதிலிருந்தே அந்த அவதாரங்களுக்கு ஜாதி சொல்ல முடியாதென்று தெரிகிறது. என்றாலும் சத்திரிய தர்மத்தை தான் அவையும் அவலம்பித்திருக்கின்றன. அதர்ம சக்தியான அசுரரை அடக்கி அதன் வழியாகவே தர்ம பரிபாலனம் நடக்கத்தான் அந்த அவதாரங்களும் ஏற்பட்டன. அசுரர்களுக்கு எதிரான தேவர்கள் அமிர்தம் பெற்று பலசாலிகளாகவும் மரணமில்லாதவர்களாகவும் ஆவதற்கு சகாயம் செய்ய ஏற்பட்டதுதான் கூர்மாவதாரம். பலராம அவதாரம் கிருஷ்ணாவதாரத்துடனேயே ஒட்டி கொண்டு போய்விடுகிறது. தம்பிக்கு வித்தியாசமாக அண்ணா போவது கூட முடிவில் தம்பிக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாகவே இருக்கும், அல்லது நல்லது என்பது உள்பட எதுவானாலும் இந்த துவைத பிரபஞ்சத்தில் ரிலேட்டிவ் என்று இருப்பதில் தம்பி ஒரு கோணத்தின் நியாயத்தை காட்டினார் என்றால் அண்ணா இன்னொன்றின் நியாயத்தை காட்டினார் என்று சொல்லலாம். பலராமரும் மொத்தத்தில் துஷ்ட சிக்ஷணத்தின் மூலம் சிஷ்டரக்ஷணம் என்ற சத்திரிய தர்மத்தை தான் நடத்தினார். கிருஷ்ணர்தான் அதோடு கூட பிராமண தர்மமான ஞானோபதேசத்தையும் செய்தார். ஜீவிதத்தின் கடைசி பாகத்தில் அதற்கு அவசியம் ஏற்பட்டதால் செய்தார். அப்புறம் இப்போது கலியில் துஷ்ட சிக்ஷணம் செய்வதற்கே இல்லை என்பதாக அசுர சக்திகள் சர்வஜன வியாபகமாய் இருந்தன. ஆனபடியால் இப்போது அவதார காரியம் பரம சாத்வீகமான உபதேசம்தான். அது ஆயுள் காலம் பூரா நடக்க வேண்டும் என்று ஆகியிருந்தது. ஆனபடியால் பிராமண தர்மத்தை மேற்கொண்ட ஞானியாகவே இப்போது அவதாரம் ஏற்பட வேண்டியிருந்தது. இந்த அவதாரமும் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இருக்கலாமா? சிவனுடைய சம்ஹாரத்தை அவர் மேற்கொண்டது சத்திரிய தர்மத்துக்கு முற்றிலும் உகந்ததே என்று பார்த்தோம். அந்த மாதிரி ஞானோபதேசத்தை மேற்கொண்டு பூர்ணமான ஞான அவதாரமும் அவரே எடுப்பதை சொல்ல முடியுமா? மகாவிஷ்ணுவும் பரிபூர்ண ஞானஸ்வரூபிதான், அதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. அவர் ஞானாவதாரம் பண்ணினால் ஈஸ்வரனும் ஏனையா என் டிபார்ட்மெண்ட்டில் குறுக்கிடுகிறீர் என்று சண்டைக்கு வரப்போவதில்லை, சந்தோஷமாக பார்த்து கொண்டே தாமும் சகாயம் செய்ய வருவார். ஒருத்தர் ரிஷினி பத்னிகளை மயக்க பிக்ஷாண்டியாக போனால் அவருக்கு சகாயமாக அவரோடு கூடவே மற்றவர் ரிஷிகளை மயக்குவதற்கு மோகினியாக போனது போலவே மயக்கத்தை தீர்த்து ஞானம் தருவதிலும் இவருக்கு சகாயமாக வர ஈஸ்வரன் தயாராகத்தான் இருப்பார். அந்த கதையில் மயக்கியதும் ஞானம் தருவதில்தான் முடிந்தது. ஈஸ்வரனுக்கும் விஷ்ணுவுக்கும் அவ்வளவு ஒற்றுமை. ஆனாலும் விஷ்ணுவுக்கேதான் ஈஸ்வரனுடைய சம்ஹார கிருத்தியத்தை தாம் மேற்கொள்ளுகிற அளவுக்கு அவருடைய ஞானோபதேசத்தையும் தாமே மேற்கொள்வதா என்று. ஞானோபதேச பெருமை கிரெடிட் ஈஸ்வரனுக்கே இருக்க வேண்டும் என்று அவசியம் நேரிட்ட போது அவரும் சிவசாமியத்தை காட்டுகிற மாதிரி ஞானியாக தத்தர், ரிஷபர், நரநாராயணர், வியாசர் முதலியவர்களாக வந்து உபதேசித்த போதிலும் இவர்களை தசாவதாரம் போல அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக ஜெகத் பிரசித்தமாக காட்டாமல் அடக்கியே காட்டினார். ஞானானந்தமயம் என்னும்படி ஹயக்ரீவர் என்ற ரூபம் எடுத்துக்கொண்ட போதும் அவருடைய பெருமை சாதனா மார்க்கத்தில் போகிறவர்களுக்கு மட்டுமே தெரியும்படி வைத்து கொண்டார். அதோடு அவரை பத்னி சமேதராக லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்றே சொல்கிறதாக வழக்கம் இருக்கிறது. பொதுவாகவே லோக வழக்கில் கூட சிவஞானம் சிவயோகம் என்று சொல்வது போல விஷ்ணு ஞானம் விஷ்ணு யோகம் என்றில்லாமல் விஷ்ணு மாயை என்றே சொல்லும்படியாக தம்மை மாயாவி என்றும் லீலா வினோதன் என்றும் சொல்லும்படியாகவே மகாவிஷ்ணு வைத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இப்போது தர்மத்துக்கு பெரிய ஹானியும் அதர்மத்துக்கு பெரிய எழுச்சியும் ஏற்பட்டிருந்த போது கீதா வாக்கியப்படி அவதாரம் எடுத்துத்தான் ஆகணும் என்றும், ஆனால் அது சத்ர தர்மப்படி இல்லாமல் துஷ்ட சிக்ஷணமே இல்லாத சாத்வீகமான ஞானோபதேசத்திற்கே ஏற்பட வேண்டும் என்றும் ஆனபோது
அது சிவ அவதாரமாகத்தான் இருக்க வேண்டுமென்று மகாவிஷ்ணு நினைத்தார். பரமசிவனோடு ஒன்றாகவே இருப்பது, வேறே மாதிரியும் இருப்பது என்று இரண்டு விதமாக அவர் பண்ணுவார். ஒன்றாக இருப்பது சத்தியமான ஞான நிலையில், வேறு மாதிரி இருப்பது விவகாரத்தில் சத்தியம் மாதிரி தெரியும் உலக லீலையில். விஸ்வரூப தரிசனத்தின் போது பச்சயமே யோகம் ஐஸ்வரம் என்று ஈஸ்வரனின் தன்மையை தம்முடையதாகவே ஒன்றுபடுத்தி சொன்னவர், கடைசி அத்தியாயத்தில் அவன் தமக்கு வேறுபட்டுள்ள மாதிரி ஈஸ்வரக சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வ பூதானி யந்திராரூடானி மாயையா தமேவ சரணம் கச்ச என்கிறார். எல்லாவற்றின் ஹிருதயத்திலும் ஈஸ்வரன் என்று ஒருத்தன் இருக்கிறான். மாயாசக்தியால் எல்லாவற்றையும் குடைராட்டின பொம்மைகளைப் போல ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறான். தமேவ தம் ஏவ அவனையே சரணடை என்கிறார். ஒரு இடத்தில் மே என்று தன்னோடு ஒன்றுபடுத்தி சொன்னவர், இன்னொரு இடத்தில் தம் அவனை என்று பிரித்து சொல்கிறார். அப்படியானால் பிரித்தே வைத்து விடலாமா என்றால் அதற்கும் விடமாட்டேன் என்கிறார். இங்கே சர்வபூத ஹிருதயத்திலும் ஈஸ்வரன் இருக்கிறான் என்றவரே முன்னாடி விபூதி யோகத்தில் சர்வபூதாசயத்திலும் நான் ஆத்மாவாய் இருக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அகம் ஆத்மா குடாகேச சர்வபூதாசய ஸ்திதிஹ. ஆசயம் என்றாலும் ஹிருதயம் என்றாலும் ஒன்றேதான். ஹிருதயவாசியாக ஈஸ்வரனை சொல்லும் இடத்திலும் மாயையினால் ஆட்டி படைப்பதான தம்முடைய காரியத்தை அவன் செய்வதாகவே சொல்கிறார். இங்கே ஈஸ்வரனிடமே சரணாகதி பண்ணு என்றவர் நாலே ஸ்லோகம் தள்ளி உபதேசத்தை பூர்த்தி செய்யும் போது, என் ஒருத்தனிடமே சரணாகதி பண்ணு, மாம் ஏகம் சரணம் பிரஜ் என்கிறார். இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறையே என்றால், நான் ஒன்றும் மாற்றலை, மாம் ஏகம்னா என்கிறதே நான் ஒன்று தான் அர்த்தம். அப்புறம் இந்த ஒன்றுக்கு வேறேயா ஏது ஈஸ்வரன், நான் அவர் இரண்டு பேரும் ஏகமான ஒரு பரமாத்மாதான், விளையாட்டு ருச்சிக்காக தான் கொஞ்சம் மாத்தினாப்பிலேயும் சொல்றது என்பார்.